தான் நம்ம என்ன கர்மாவை அனுபவிக்க பிறந்தமோ அந்த கர்மாவை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். இப்போ ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி, இப்போ கடக ராசி அப்படின்னா அதில் மூன்று நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரமும் ஆயுள நட்சத்திரமும் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பூச நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னா அது வந்து கடக ராசியில் பிறக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதமாக இருந்தாலும் அது கடக ராசியாக இருக்கும். ஆயுள நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் அது கடக ராசியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடக ராசி அப்படின்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் லக்னம், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுல ஒரு நாள் பூரா ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆனால் லக்னங்கிறது அந்த ரெண்டு மணி நேரம். அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குழந்தை எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் எத்தனை செகண்டில் பிறக்குது, அந்த லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, அதனுடைய வழியாக தான் இவங்களுடைய கர்மாவானது இவங்களுக்கு அது நன்மையாகவோ அல்லது கெடுதலான பலன்களோ நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது நமக்கு என்னென்னா அந்த திசா புத்திகள் வரும்போது அப்படிங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒருத்தர் நமக்கு வந்து பாதகம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு கிரகம் வந்து நமக்கு பாதகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லா லக்னத்துக்கும் அவங்கவுங்களுக்கு எந்த கிரகம் பாதகமாக நம்மளுக்கு வேலை செய்யும் அந்த பாதக அதிபதி ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருக்கும், அந்த மைனஸை நம்ம எப்படி பாதகாதிபதிக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம போய் செயல்பாடுகளை செஞ்சோன்னா அதுவே நமக்கு என்னவாக இருக்குங்க, சாதகமாக மாறும். அப்போ என்னென்னா நம்ம பாதகாதிபதியே நம்ம எதிர்த்து நம்ம வேலை செய்ய போகிறதில்ல, அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணிக்கலாங்க, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கான நம்ம விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் எந்த, ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஜோதிடம் படித்தவங்க இருப்பாங்க, நிறைய பேர் ஜோதிடம் பார்க்குறவங்க, அதாவது என்ன அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமே புரிகிற மாதிரி நான் லக்னத்தை பற்றி மட்டுமே சொல்கிறேன். இப்போ லக்னம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னத்தில் தானே பிறந்திருப்பீங்க. அப்போ உங்கள் லக்னத்துக்கு உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் யார், யார் உங்களுக்கு பாதகத்தை செய்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஷேர் பண்ண சொல்கிறீங்களா, ஷேர் பண்ண சொல்கிறீங்களா லிங்க்? ஓகே, சரி. பார்த்துட்ருக்கிற நேயர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜோதிட ரகசியங்களில் வந்து நிறையா தகவல்கள் நம்ம எல்லாருமே கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே உங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செயல்படுத்திகிட்ருக்கோம். எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னமாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்படியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம், மேஷ லக்னம்னா இதுதான், ரிஷப லக்னம்னா இதுதான் அப்படின்னு. பட் ஆனால் நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் வந்து உங்களுடைய லக்னம் யார், முதல்ல உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்குறவர் யார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. இப்போ கும்ப லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடம் தான் பாதகாதிபதி. இதில் இந்த கும்ப லக்னத்துக்கு யார் பாதகம்னா சுக்கரன் தான் பாதகம். அதுவே நாலு குடையவராக இருக்கிறனால சுக்கரனா பெண்ணு. அப்போ என்னன்னா முதல்ல அம்மா தான் பிரச்சனை. கும்பலக்னக்காரங்களுக்கு தாயால் தான் பாதிப்பு கொடுக்கும். அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே முடியாமல் தடுக்கிறது தாயினால் தான் இருக்கும். ஒன்பதாம் இடமாகவும் இருக்குது.
அதே மாதிரி வீடு, சுக்கரன்னா வீடு, செவ்வாய் வந்து மண், அதில் கட்டுற வீடு சுக்கரன். அது பாதமாக போனதுனால இவங்க அழகாக வீடு கட்டியிருப்பாங்க. வீடு கட்டினதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்காதுங்க, நிம்மதி இருக்காது. சுக்கரன் வந்து அழகான வீடு, ராகு வந்து நீளமான பிரம்மாண்டமான வீடு. அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு சொத்து தான் பிரச்சனை, அம்மா தான் பிரச்சனை. அம்மா அப்பா சொத்தை அனுபவிக்க முடியாது, அம்மா அப்பாவுடைய அரவணைப்பை அனுபவிக்க முடியாது, கடவுளுடைய அனுகிரகத்தை அனுபவிக்க முடியாது. சுக்கரன்னா அங்கே மனைவியும் வந்துடும். அப்போ தாய் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதுவே நமக்கு ஒரு பாதகமாக போயிடும். ஏழாம் இடம் பாதகம் இல்லை, பட் ஆனால் என்ன பாதகம், நாலாம் இடம் பாதகம். நாலு ஒம்பது கூடையவராகவே வர்றார். அப்போ சுக்கரன் எங்கே உச்சமாகறாரு, ரெண்டாம் இடத்துல உச்சமாகிறார். இப்போ பணத்தை கொடுத்தா வாங்க முடியுமா, காசை கொடுத்தா வாங்க முடியாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்பாட்டையே காசு கொடுத்து சொத்தை வாங்குவாங்க. இந்த பாதகாதிபதி உச்சமானா அவங்ககிட்ட காசு கொடுத்து நம்ம அந்த சொத்தை வாங்குற மாதிரி இருக்கும். சுக்கரன் உச்சமாக கூடாது. சுக்கரன் நீசமாகிறார் எட்டாம் இடத்துல. இங்கே வந்து எந்த பாதகத்தையும் செய்ய மாட்டார். அப்போ அப்பா அம்மாவால் எந்த விதத்துல உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. ஆனால் கும்பலகணத்துக்கு இங்கே எட்டில் சுக்கரன் நேசமானா பெண்களால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கரனால் பெண்கள், அது யாருக்கெல்லாம் சுக்கரன் பாதகமாக வருதோ பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். அடுத்தது சுக்கரன் ஆட்சியாக இருக்கார் நாளில், இங்கே கண்டிப்பாக தாய் சொத்து இது வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்கும். அடுத்தது ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்கார், இங்கே அப்பாவுக்கு பாதிப்பு கொடுக்கும். அப்பாவுடைய அப்பாவே சம்பாரிச்சு அப்பாவே அனுபவிச்சுட்டு அப்பாவே போயிடுவார். அப்போ நமக்கு எதையும் வைக்க மாட்டார். ஆனால் சுக்கரன் அந்த இடத்துல ஆட்சியாக இருந்தா அப்பா நல்லா இருப்பாரு, ஆனால் என்னவாகாதுங்க, நம்மளுக்கு அதனால பலன் இருக்காது. அடுத்தது மீனம்.